வணக்கம். பல லட்சம் சொற்களை கொண்டது நமது தமிழ் மொழி. ஆனால் அன்றாட வாழ்க்கையில் நாம் பேச்சிலும் எழுத்திலும் சில நூறு வார்த்தைகளை கூட பயன்படுத்துவதில்லை. ஆயிரக்கணக்கான நெல் ரகங்கள் நம்மிடம் இருந்தன. 80 விழுக்காடு அரிசி உணவுகளையே உண்ணும் நாம் ஓரிரு ரக அரிசிகளை மட்டுமே இன்று பயன்படுத்துகிறோம். நமது பாரம்பரிய நெல் வகைகள் ஒவ்வொன்றின் சுவையும் மணமும் பயன்பாடும் வெவ்வேறானவை, மருத்துவ குணம் மிக்கவை. பல்லு போனா சொல்லு போச்சு என்பார்கள். நாம் சொல்லையும் இழந்து விட்டோம், நெல்லையும் இழந்து விட்டோம். நாம் மறந்து போன, நம்மை விட்டு மறைந்து போன நமது பாரம்பரிய நெல் ரகங்களின் விதைகளை மீட்பதில் ஒரு போராளியாக செயல்பட்டவர் நெல் ஜெயராமன் அவர்கள். ஒரு தனி மனித இயக்கமாக அவர் கிராமம் கிராமமாக சென்று விவசாயிகளை சந்தித்து மறு கண்டுபிடிப்பு செய்து நமக்கு தந்தவர். அவர் கண்டுபிடித்த நெல் வகைகள் 174 நெல் ரகங்கள். தனக்கு பின்னரும் இந்த பேரியக்கம் தொடர்வதற்கான விதைகளை அவர் ஊன்றி சென்றிருக்கிறார். அதன் சாட்சியாக நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அவர் வழித்தோன்றல்களும் நண்பர்களும் ஜெயராமன் ஏற்றிய விளக்கை அணையாமல் பாதுகாத்து வருகிறார்கள். சரி, இந்த இயக்கம் என்ன செய்கிறது? பாரம்பரிய நெல் ரகங்களை சேகரித்து பயிரிட்டு பாதுகாத்து மறு உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கும் வேளாண்மைத்துறைக்கும் வேளாண்மை கல்லூரி மாணவர்களுக்கும் ஏன் ஆய்வாளர்களுக்கும் விலையில்லாமல் அளித்து வருகிறது இந்த இயக்கம். நம்முடைய வரலாற்றை மீட்டெடுப்பது எவ்வளவு முக்கியமோ, நீர்நிலைகளை மீட்டெடுப்பது எவ்வளவு முக்கியமோ, அவ்வளவு முக்கியம் நமது உணவு பண்பாட்டை மீட்பதும். நாம் மரபாக செய்து வந்த பல விஷயங்களை மேற்குலகு கைப்பற்றி கொண்டது. நல்லவற்றை நான் உண்கிறேன், நீ நான் தருவதை சாப்பிடு என்று அது மூன்றாம் உலக நாடுகள் மீது கண்டதையும் திணிக்கிறது. சரி, நாம் செய்ய வேண்டியது என்ன? நமது பாரம்பரிய அரிசி ரகங்களை, சிறுதானியங்களையும் நாட்டின் காய்கறிகளையும் அன்றாட உணவில் அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும். பற்பல இடர்பாடுகளுக்கு மத்தியில் இயற்கை விவசாயம் செய்யும் விவசாயிகளை ஆதரிக்க வேண்டும். அவர்களது முயற்சிகளுக்கு துணை நிற்க வேண்டும். வருகிற 17-18 ஆகிய தேதிகளில் நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா 2023 என்று ஒன்றை நடத்துகிறது. இது நமது திருவிழா, தமிழ் மண்ணை மக்களை மொழியை காக்கிற பெருவிழா. தமிழ் நிலத்தின் மீது அக்கறை கொண்ட ஒவ்வொருவரும் இந்நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும், இவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.